வணக்கம் நேயர்களே, இடிஐயின் நிமிந்த நில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களை ஒன்று நம்ம தேவைக்கேற்ற மாதிரி வாங்கிப்போம், இல்லைனா வாங்குகிற பொருளை நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம அதை பயன்படுத்திப்போம். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி விற்கக்கூடிய பொருட்களுக்கு தான் வேல்யூவும் அதிகம், நிறைய பேர் வாங்கவும் செய்வாங்க, வர்த்தகமும் அப்படி தான் இயங்கிட்டுருக்கு. ஒருவேளை நமக்கு தேவையான பொருளை கடைகளுக்கெல்லாம் போகாமல் நாமளே வீட்டிலேயே பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தான் கேக்ஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் நமக்காக வழங்கிட்டுருக்காங்க. EDII-உடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இனோவேட்டர்ஸ் ப்ரோக்ராமோட 2019 வின்னர்ஸ் தான் கேக்ஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட்அப்பாக ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட்அப்பாக நம்மோட வந்திருக்காங்க. கேக்ஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்லேருந்து குரு பிரசன்னா அண்ட் கோகுல் நம்மளோட இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க. 3D பிரிண்டிங் டெக்னாலஜி, மேலும் அதை உங்களோட தொழிலையோ இல்லை நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழிலாகவோ மாற்றுறதுக்கு என்னென்னலாம் தேவை, வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ நீங்கள் வந்து EDII-உடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இனோவேட்டர்ஸ் ப்ரோக்ராமோட 2018 வின்னர்ஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட்அப்பாக இருந்து TNSA-யில் ஒரு சீட் கிராண்ட் வின் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டைம் ஸ்டார்ட்அப்பாக உங்களை வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்க. இந்த ஜேர்னி எப்படி இருந்தது, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ சேலஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து அக்கௌண்ட்ஸ் எப்படி பண்ணும் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையா இருந்தது. அது போக காலேஜ் ஸ்கூல்ஸ்ன்னு போயிட்டு இருந்ததுக்கு திடீர்னு கம்பெனின்னு வந்து அதில் கேற்ற மாதிரி அக்கௌண்டிங் பண்ணுறது, ஆடிட்டர்ஸ் யாரை போய் பார்க்கணும், என்ன பண்ணணும், கம்பெனி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அந்த ஒர்க்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இது போக மற்ற கம்பெனியோட நம்ம ஷேர்ஸை வாங்குறது எப்படி, லைக் அதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் எது இதெல்லாம் பார்க்கணும் ப்ராப்பராக, அண்ட் பேங்க்கில் லோன் எடுக்கிறோன்னா என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்குது, எப்படி இல்லாத ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான லோன் எடுக்கலாம், எந்த மாதிரியான லோன் எடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இடி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தான் எங்களோட மெயின் சேலஞ்சஸ்ஸு. இந்த 3D பிரிண்டிங் இந்த டெக்னாலஜியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். 3D பிரிண்டிங் வந்து நம்ம முன்னாடி காலத்துலேருந்தே இருந்தது. ஸோ வீட்டெல்லாம் நம்ம எப்படி எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் கல்லில் ஆட் பண்ணிகிட்டே வரோமோ அந்த டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தான் 3D பிரிண்டிங்கும். ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சொல்லுவாங்க 3D பிரிண்டிங்க்கு. இது எதுக்காக 3D பிரிண்டிங் அப்படின்றாங்கன்னா, நார்மலாக பிரிண்டர்ஸில் வரது 2D லெட்டர்ஸை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வெறும் லெட்டர் மட்டும்தான் இருக்கும், திக்னஸ் இருக்காது. ஸோ தேர்ட் டைமென்ஷன் தான் திக்னஸ். ஸோ 3D பிரிண்டிங்கில் வந்து ஒவ்வொரு லேயர் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு லேயர் லேயர் ஆட் ஆக ஒவ்வொரு லேயரும் ஒரு திக்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம திரும்ப திரும்ப பைண்ட் பண்ணிகிட்டே போகும்போது டோட்டலாக ஒரு திக்னஸ் வரும், அது வந்து தேர்ட் டைமென்ஷன். அதுதான் 3D பிரிண்டிங்னு சொல்லி பேர் வந்தது. ஓ, கோகுல் சொன்ன மாதிரி தான் 3D பிரிண்டிங் வந்து மேலே மேலே ஆடுக்கிறது. ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, பேப்பர் மாதிரி ஒரு நோட் புக் எடுத்தால் ஒரு பேப்பர் வந்து ஒரு லேயர்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ மேலே மேலே பேப்பர் ஆட் பண்ணால் அதோட திக்னஸ் ஏறிக்கிட்டே போகும். அதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் 3D பிரிண்டிங்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கோன் மாதிரி ஷேப் பண்ணணும்னா கீழே ஒரு பெரிய சர்க்கிளாக ஆரம்பிச்சு அப்படி மேலே போக போக சின்ன சர்க்கிளாக போட்டால் கோன் ஷேப் வரும். அந்த மாதிரி நீங்கள் லேயராக டிவைட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிறகு 3D பிரிண்டிங். எக்ஸாம்பிள், நாங்கள் ஒரு 3D மாடல் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை எடுத்து நாங்கள் ஸ்லைசிங் சாஃப்ட்வேரில் போடுவோம். அது போட்டோடனே அதே அவுட்புட் ஒன்று ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த அவுட்புட் வச்சு நாங்கள் எடுத்து 3D பிரிண்டில் கொடுத்தா மேலேருந்து ஃபிலமெண்ட் உள்ளே வந்து அது என்ன ஆக்சஸில் நவரணுமோ அந்த ஆக்சஸில் நவரி மேலே வர அந்த 3D மாடல் அப்படியே டெவலப் ஆகிட்டு வரும். ஸோ இதனால் உங்களுக்கு வேஸ்ட் லாஸ் ஆஃப் மெட்டீரியல் எதுவும் கிடையாது. எங்கே மெட்டீரியல்னோ அங்கே மட்டும்தான் ஆட் பண்ணுது. அதுதான் 3D பிரிண்டிங்கோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. இந்த 3D பிரிண்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு மிஷின் டெவலப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மிஷினில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். நாங்கள் பண்ண மிஷின் வந்து 3D பிரிண்டிங்கில் யூனிக்கான மிஷின். ஸோ அதில் மொத்தம் 4 டூல்ஸ் இருக்குது. அது போக கஸ்டமைஸ்டு டூல்ஸ் வேணுனாலும் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டூல் வந்து சிங்கிள் நாசில், அதை வச்சு நம்ம ஒவ்வொரு பார்ட்டு அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டுவல் நாசில், ஸோ அதில் வந்து ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது, இல்லைனா ரெண்டு மெட்டீரியலில் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில ப்ராடக்டில் வந்து சென்டரில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவுட்டரில் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த டூல் யூஸ் பண்ணலாம். தேர்ட் வந்து லேசர் என்கிரேவிங் வரும். லேசர் என்கிரேவிங் வச்சு நம்ம PCB அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் என்கிரேவ் பண்ணுறது, வுட்டு மேலே இல்லை மற்ற மெட்டீரியல் மேலே என்கிரேவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டூப்ளிகேட்டர் வந்து இப்போது ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு பார்ட்டுக்கு பதிலாக ரெண்டு பார்ட் வேணும், பட் சீக்கிரமாக வேணும் அப்படின்னாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் ஹாஃப் அன் ஹவரில் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, டூப்ளிகேட்டர் டூலை வச்சு அதே ஹாஃப் அன் ஹவரில் ரெண்டு பார்ட்டாக வெளியில் நம்ம ப்ராடக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா யூனிக்னஸ் இருக்குது. அண்ட் சைஸஸ் வந்து 300x300, 200x200 அந்த மாதிரி கஸ்டம் சைஸஸும் பண்ணுவோம்.
எங்கள் பிரிண்டரோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, எங்கள் ஃபுல்லாகவே ஐஓடி பேஸ் ப்ளஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஐஓடியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம், சிஸ்டம்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். வேறு எங்கேயோ போயிட்டீங்கன்னா வெறும் மொபைல் டேட்டா எல்லாம் நிட்டு வச்சு உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும் பிரிண்ட் என்ன ப்ராக்ரஸில் இருக்குது. ப்ளஸ் அதில் ஏஐ ஃபீச்சர்ஸும் சிலதெல்லாம் இருக்குது. அதனால் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரிண்ட் நீங்கள் அங்கே இருந்து ப்ரெசென்ட்டாக போடணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் மானிட்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்து வேணால் அதை பார்த்துக்கலாம் கண்டினியூ ஆகுதா இல்லையான். முன்னாடி என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுன்னா, பிரிண்டரில் வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு அங்கேயே உட்காந்துட்டுருக்கணும், முடிக்கிற வரைக்கும் சில டைம்ஸ் 12 hours ஆகலாம், சில டைம்ஸ் 24 hours ஆகலாம், அந்த மாதிரிலாம். இப்போ இருக்கிற எங்கள் ஐஓடினால நீங்கள் பிரிண்ட் மட்டும் போட்டால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு ஃபோனில் அப்டேட் வந்துட்டுருக்கும், ஸ்டேட்டஸ் முடிஞ்சிடுச்சா முடியலையா ஃபுல் ஃபீச்சர்ஸோடு இருக்கும். ப்ளஸ் எங்களது ஓப்பன் சோர்ஸ்னால இதுக்கான பெரிய கம்யூனிட்டியே இருக்குது ஆன்லைனில். ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸோட கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ரொம்ப அழகாக உங்களுடைய மிஷினை வடிவமைச்சிருக்கீங்க. இப்போது 3D பிரிண்டிங் மிஷினும் சரி, அதுலேருந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய 3D பிரிண்டட் ப்ராடக்ட்ஸையும் சரி, எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? ஸோ 3D பிரிண்டிங் வந்து இந்தந்த இதில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ க்ரியேட்டிவிட்டிவ் தான், நம்ம எங்கே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு யோசிக்கிறத பொறுத்து தான் அது என்னென்ன செக்டரில் யூஸ் பண்ண போகிறோன்றது இருக்குது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கலில் யூஸ் பண்ணுறாங்க, ஏரோஸ்பேஸில் யூஸ் பண்ணுவாங்க, சிவில் மெயினாக அடுத்து வர ஜென்ரேஷனில் சிவிலில் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஹவுசஸ் எல்லாம் 3D பிரிண்ட் பண்ணுறது சிவிலில் தான். ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கலில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஆப்ரேஷன்ஸ் லைக் ஸ்கல் இம்ப்ளண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் இப்போது டைட்டானியத்தில் 3D பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது போக ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை கஸ்டமைசபிள் திங்ஸ் தான் அது. ஸோ கேக்கு மேலே க்ரீமை வந்து நீங்கள் டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ண கூட முடியும். ஏற்கனவே கூகுள் சொன்ன மாதிரி அது சிவில் இண்டஸ்ட்ரி தான் நெக்ஸ்ட்டு வர ஃப்யூச்சரில் இருக்க போகுது. எக்ஸாம்பிள் இப்போது ஸ்பேஸ் எக்ஸ் வந்து முன்னாடி வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு இல்லை, ஜென்ரலாக நாசா அந்த மாதிரி கம்பெனிலாம் மார்ஸுக்கு போனால் எப்படி அங்கே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அது வந்து 3D பிரிண்டர் வச்சு தான் பிரிண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன மெட்டீரியல் மார்ஸில் இருக்கிற மெட்டீரியல் என்ன இருக்கோ அதை எர்த்தில் அவைலபிள் பண்ணி அதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு மிஷின் வழியாக கொடுத்து அதை பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த காம்படிஷன் கிட்டத்தட்ட 2-3 weeks அந்த மாதிரி போய் அதை வந்து இந்த பில்டிங் டெவலப் பண்ணி எது ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய கிராண்ட் அமௌண்ட் கொடுத்து அந்த கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ த அப்கமிங் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் எங்கே பார்க்கலன்னா 3D பிரிண்டட் ஹவுசஸ். ஏன்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ், சீக்கிரமாகவும் பண்ணலாம். வெறும் அவங்க பேஸ் மட்டும்தான் போடணும். பேஸ் முடித்ததுக்கப்புறம் அந்த பேஸோட அதோட ஃப்ரேம் வச்சுருவாங்க. ஃப்ரேம் வச்சோன்னே ஹவுஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 days தான் ஆகும் மேக்ஸிமம். ஸோ அதுக்குள்ளேயே உங்களுக்கு வயரிங்கும் வந்துடும், உள்ள விண்டோஸ் எல்லாமே வந்துடும், எல்லாமே அது ஒரே யூனிட்டில் வரதுனால உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப வருஷமும் ரிலையபிளாக இருக்கும், ப்ளஸ் சீப்பாகவும் இருக்கும். மற்றபடி அவர் சொன்ன மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கெலாம் ஏற்கனவே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேப்பச்சின மேலே உங்கள் ஃபேஸ் வருது, அதெல்லாம் கிட்டத்தட்ட 3D பிரிண்டர் தான். எதி மெக்கானிசம் எக்ஸ்வைல் எப்படி நவுறுது ஏதோ ஒன்று ஆட் பண்ணிட்டு வரதுனாலே 3D பிரிண்டர் தான் இன் ஜென்ரல் இன் கேஸ் எடுத்துக்கணுன்னா. அதை தவிர பார்த்திங்கன்னா இப்போது மெடிக்கல்னா அவர் எலாபரேட்டாக சொன்ன மாதிரி ஸ்கல் இம்ப்ளான்ட்டு கால் இம்ப்ளான்ட்டு எல்லாமே 3D பிரிண்டில் பண்ணுறாங்க. இதெல்லாம் டே டு டே அவைலபிள் டெக்னாலஜிஸ் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம பர்சனல் பப்ளிக்கு அதெல்லாம் நாங்கள் அவ்வளோ பார்க்க மாட்டோம், சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நார்மல் பீப்புளுக்கு 3D பிரிண்டிங்னா எல்லாம் பிளாஸ்டிக்கில் பிரிண்ட் பண்ண தான் நினைப்பாங்க. இப்போ தான் அது அஃபோர்டபுளாகவே கிடைக்குது. அது கிடைக்கிறதுனால நிறைய பேர் இப்போது எனக்கு இன்னும் அட்லீஸ்ட் 5-10 years மினிமம் எல்லார் வீட்லேயும் கிட்டத்தட்ட 3D பிரிண்டர் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. அப்படி இருக்குதுன்னா அதுக்கு டிமாண்டும் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ளஸ் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் அப்ளையன்சஸ் எல்லாமே ரொம்ப அவைலபிளாக இருக்கும். ஸோ 2D பிரிண்டர் மாதிரி 3D பிரிண்டரும் எல்லோரும் ஹவுஸ் ஹோல்டையும் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் ஆக்சசரிஸும் அந்த மாதிரி எல்லாமே நாங்களே டெவலப் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறோம் இதுக்காக. இன்றைக்கி நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய நேயர்கள் யாராவது ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலோ, இல்லை ஏற்கனவே அவங்க செஞ்சிட்ருக்கிற தொழிலில் ஏதாவது ஒரு சின்ன ஆட்ஆனாக அவங்களோட மிஷின் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலோ, யார் யாரெல்லாம் இந்த மிஷினை வாங்கலாம், இல்லை எந்தெந்த துறையில் வந்து அவங்க இதை பயன்படுத்தலாம்? ஓகே, இண்டஸ்ட்ரின்னு ஒரு லிமிட் கிடையாது. நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் பேசிக்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ கார்பெண்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு அச்சு மாதிரி ரெடி பண்ணணும், ஒரு டிசைன் மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அவங்க இப்போ எனக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வேணும் அப்படின்னாங்கன்னா அதை வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளியில் அச்சு வந்து டிஃபால்ட்டாக என்ன கிடைக்குதோ அதை மட்டும் தான் வாங்க முடியும். கஸ்டமரால் செலக்ட் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி அச்சு வேணும், இந்த மாதிரி ஷேப் வேணும் அப்படின்லாம் அதெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியும்.
அது வந்து கார்பெண்டர் சைடு. ப்ளஸ் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம், ஸ்பீக்கர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மவுண்டிங் பிளேட் செவுத்தில் மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த மவுண்டிங் பிளேட்டு ஜென்ரலாக ஸ்பீக்கரோடையே வந்துடும், ஆனால் அது வந்து உடஞ்சிடுச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன மறுபடியும் போய் அந்த ஸ்பீக்கர் வாங்கினாதான் அது இன்னொரு பேர் தருவாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பார்ட்டை எங்கிட்ட கொடுத்துருந்தா நாங்கள் திருப்பி ரீடிசைன் பண்ணி ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம், அதை எடுத்து திருப்பி புதுசு மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து பேசிக் எக்ஸாம்பிள், இது மாதிரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் மற்றபடி இன்னொரு தடவை இன்னொரு கஸ்டமர் வந்தது, அது என்ன ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு பற்றி, அது மேலே லைட்டு வந்து மேலே கேப் ஒன்று வரும், இல்லை எல்இடி லைட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அது உடஞ்சிருச்சு, அது கோடாக்ஸ் கம்பெனியும் அது உடது. ஆனால் அதை வந்து திருப்பி அவங்க வாங்கணும்னு நினைக்கும் போது அது தனியாக கொடுக்கல. அது வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் முடிவு லைட் வாங்கினீங்கன்னா அதோட ஒன்று வரும், அதோட எல்லாம் யூஸ் பண்ணிக்கோ, அதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த பழைய லைட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த ஃப்ரேமுக்கு நாங்கள் டிசைன் பண்ணி திருப்பி ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி லிமிட் கிடையாது, நம்மளுக்கு எங்கே யூஸ் பண்ண போகிறோமோ அதுதான் லிமிட்டு. ஸோ இதெல்லாம் பேசிக். அட்வான்ஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பேசிக் மிஷினும் இருக்குது, அட்வான்ஸ் மிஷினும் இருக்குது. பேசிக்காக இருக்கிறது தான் வந்து நார்மல் பிரிண்டிங் அந்த மாதிரிலாம் வரலாம். அட்வான்ஸில் இருக்கிறது நிறைய டூல்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நிறைய டூல்ஸோடு வரும். அதெல்லாம் எப்படி ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிண்டிங் பண்ணலாம், நிறைய பிரிண்ட் பண்ணும்போது இப்போ ஏதாவது ஒரு ஐடியா, அவங்களுக்கு ஒரு R&D ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க, புதுசாக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண போகிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போது ஒரு ஐடியா இருக்கும் இப்படி தான் பண்ணணும்னு. அவங்க ஃபஸ்ட் இட்ரேஷன் முடிச்சோடனே செகண்ட் இட்ரேஷன் அந்த மாதிரி போகும். ஃபஸ்ட் இட்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா தரையும் இன்ஜெக்ஷன் மோல்டிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்குலாம் போக முடியாது. ஸோ சீப்பஸ்ட் ஆப்ஷன் வந்து 3D பிரிண்டிங் தான். ஸோ அவங்க ஐடியா வந்து கரெக்டாக ப்ரோடோடைப் பண்ணுறதுக்கு 3D பிரிண்டர் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மீடியம். ஸோ அந்த மாதிரி ப்ரோடோடைப் டெவலப் பண்ணி ப்ராடக்டாக டெவலப் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 பீசஸ் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா 3D பிரிண்டிங் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை 1000 பீசஸ் 1 lakh பீசஸ் அப்படி போனால் அப்போனா இன்ஜெக்ஷன் மோல்டிங் போகிறது யூஸ். ஸோ 3D பிரிண்டிங் எங்கே ஃபில் பண்ணணுன்னா, ஒரு ஐடியாவிலேருந்து ப்ரொடக்ஷனுக்கு போகிற நடுவில் இருக்கிற கேப்புக்குள்ளே இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஃபில் பண்ணுறது வந்து 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கக்கூடிய நேயர்கள் உங்களுடைய மிஷினை வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, உங்கள் மிஷினுடைய காஸ்டிங் என்ன, அதுக்கு தேவையான பவர் சப்ளை என்ன, உங்கள் மிஷினை போட்டு ஒரு ரன் பண்ணணும் அப்படின்னா இடவசதி எவ்வளவு தேவைப்படும், இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். காஸ்ட் வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் வரும். ஜென் 3ன்றது வந்து 1.5 lakhs வரும். EDII-TN ஒன்று இருக்குது, அது வந்து 45-50,000 வரும். ஸோ அதில் இருக்கிற ரேஞ்ச் எல்லாமே சைஸை டிபெண்ட் பண்ணி, ஸோ பில்டு வால்யூம் வந்து ஒரு சில பேர் கஸ்டமைஸ்டாக கேட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் ஜாஸ்தி ஆகும், ஸோ அதுக்கேற்ற ரேட்டு ஜாஸ்தி ஆகும். அண்ட் கரண்ட் சப்ளை பார்த்திங்கன்னா, நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறது தான், ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கரண்ட் எடுக்கும். ஸோ ஜென் 3 வந்து 1 kW கிட்டே எடுக்கும், EDII-TN எல்லாமே நார்மல் கம்ப்யூட்டர் என்ன கரண்ட் எடுக்குமோ அந்த மாதிரி தான் எடுக்கும். ஸோ அவர் சொன்ன மாதிரி EDII-TN ஜென் 3 ரெண்டு பிரிண்டர் இருக்குது. EDII-TN வந்து 200x200 பிரிண்ட் வால்யூம். ஸோ அது ஒன்று சின்ன ஏரியா தான். ஸோ ஒரு 2x2 அடி இருந்தால் போதும், அதை எடுத்து பிரிண்டர் வச்சுக்கலாம். அதை தவிர அதற்கான எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நீங்கள் இப்போ நிறைய பிரிண்ட் பண்ண போகிறீங்க, ஃபிலமெண்ட்லாம் வைக்க போகிறீங்க அப்படின்னா, நாங்கள் பிரிண்டர் கொடுக்கும்போது ரெண்டு ஃபிலமெண்ட் கொடுத்துருவோம், ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இந்த மாதிரி. அதை தவிர நீங்கள் நிறைய ஃபிலமெண்ட் வாங்கணும்னா, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கணுன்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் வச்சுக்கலாம். அது ஒன்றும் 2 அடி அந்த மாதிரி ஆக்குவேஸ் வரும். மேக்ஸிமம் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் சேர்த்து உங்களுக்கு 4 feet எல்லாமே வந்துடும். இது எங்கள் சின்ன பிரிண்டர். ஆனால் பெரிய பிரிண்டர் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசு இருக்குது, அது வந்து ஒரு 3x3 feet அந்த பிரிண்டர் சைஸு ஃபீட் கணக்கில். அதனால் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியல் பாக்ஸ் நிறைய வேணும்னா மெட்டீரியல் பாக்ஸ் வச்சுக்கலாம். அது வந்து ஸ்பேஸ் கன்செப்ஷன் அவ்வளோதான். மற்றபடி அதுக்கான பெரிய மிஷினுக்கான டூல்ஸ் எல்லாமே மிஷினோடய அட்டாச்சாகி வந்துடும், நீங்கள் எதுவும் தனியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போது எங்கள் மிஷின்ஸ் வாங்கினதுக்கப்புறமா நாங்கள் ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம், எப்படி மிஷின்ஸ் யூஸ் பண்ணணும் என்னென்ட்டு. அது போக ஆக்சசரிஸும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போது கரண்ட்டில் மிஷின்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் அதில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை அப்கிரேட் பண்ணுறதும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி இப்போது சைனீஸ் மார்க்கெட் இப்போ அதிகமாக 3D பிரிண்டிங்கில் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கம்மியான காசுக்கே பிரிண்டர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அதை போய் வாங்கிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதில் வர்ற இஷ்யூஸை வந்து பேக்கப் சப்போர்ட் எதுவுமே கிடையாது, அதை எப்படி சரி பண்ணலாம் என்ன ஏதுன்ட்டு. ஸோ அதுக்கு அப்கிரேட் பண்ணணும், எதை எதை அப்கிரேட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றது நாங்கள் கைட் பண்ணுவோம். இளைஞர்களாகவும் பெருசாக இந்த துறையில் ஒரு முன்னுதாரணம் இல்லாத காரணத்தினாலும் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அதை ரொம்ப நல்லா ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறீங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன? ஸோ இப்போது பிளாஸ்டிக்கில் ப்ரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் நாங்கள் மெட்டலில் ப்ரிண்ட் பண்ணுவோம். மெட்டல் ப்ரிண்ட் பண்ணோன்னா நாங்கள் டைட்டானியம் அந்த மாதிரி ஹார்டான மெட்டீரியலும் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ எங்களோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து செப்பரேட்டிவ் மெஷினிங்க்கும் நாங்கள் பார்க்கணும், ஏன்னா இப்போ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். எங்களோட கோல் எதுக்காக இந்த மெஷின்ஸ்லாம் நாங்கள் பண்ணுறோன்னா, ப்ராடக்டை வந்து ஒரு ஐடியாவோட ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா ரிட்டர்ன் போகும்போது ப்ராடக்டாக போகணும். ஸோ அதுக்கு தேவையான எல்லா மெஷின்ஸும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி வைக்கணும்.
அண்ட் ஒரு மைண்ட் செட் வரணும், இந்த ஒர்க்குக்கு கேக்ஸ் கிட்ட போனோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. மேனுஃபேக்சரிங் செக்டாரில் கேக்ஸ்ன்ற கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்றது தான் எங்களோட கோல், ஆம்பிஷன் எல்லாமே. ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கணும்னு தான் பார்க்குறோம். இப்போ நாங்கள் இது வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணது எல்லாமே 3D பிரிண்டர்ஸ் மட்டும்தான், ப்ளஸ் சிஎன்சி ஒரு சின்ன சைஸில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது மெட்டல் பிரிண்டிங்க்கு பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து லேசர் கட்டிங் அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம். அதான் அவர் சொன்ன மாதிரி ஒரு கஸ்டமர் ஐடியோட வந்தாங்கன்னா ப்ராடக்டோட வெளில போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதை தவிர எக்ஸ்ட்ரானா இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு அனிமேஷன் பண்ணுறது, ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது ஒரு வீடியோ எடுக்கிறது, வெப்சைட்டில் போட்டு கொடுக்குறது, ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட்ஸ், அது எல்லாமே நாங்கள் சப்போர்ட் ஏற்கனவே பண்ணிட்டுருக்கோம். நிறைய ரெண்டு மூணு கஸ்டமருக்கு பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போது அவங்க வந்தாலும் ப்ராடக்டோடவும் போகலாம், ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே நாங்களே கொஞ்சம் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே. உங்களோட 3D பிரிண்டிங் மெஷினில் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ்லாம் பயன்படுத்தி ப்ரிண்ட் பண்ணலாம், அண்ட் அந்த ப்ரிண்ட் பண்ணுற பொருட்கள் வந்து எவ்வளோ வேரியடாக இருக்கும், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ மெட்டீரியலில் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்ஸில் வந்து தெர்மோ செட்டிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஹீட் பண்ணும்போது உருகிற மெட்டீரியல்லாம் பரவாயில்ல, ஹீட் பண்ணும்போது கருகிற மெட்டீரியல்லாம் நம்ம 3D பிரிண்டிங்கில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் காம்பினேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பிஎல்ஏ அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதுக்கு பேர் வந்து பாலிலாக்டிக் ஆசிட், அதுதான் ஃபுல் ஃபார்மு. அது வந்து பயோ மெட்டீரியல், மக்காச்சோளம் அந்த மாதிரி இலைத்தலைகள்லேருந்து கிடைக்கிற பிளாஸ்டிக்கை தான் அதில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஈஸியாக ப்ரிண்ட் பண்ண முடியும், நிறையா இஷ்யூஸ்லாம் நிறையா வராது. பட் ரொம்ப நேரம் வந்து வெயில்லையோ இல்லை ரொம்ப நேரம் தண்ணியிலையோ அதால் இருக்க முடியாது, இருந்ததுன்னா ஃப்ரெஜைல் ஆகும், வெயிலில் இருந்ததுன்னா மெல்ட் ஆகும். இதே இது ஆட்டோமொபைல் பார்ட்ஸு அந்த மாதிரி இடத்துல வரும்போது ஏபிஎஸ் மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணுவாங்க. இது போக கஸ்டம்ஸாக நிறையா இருக்குது, பெட்ஜி, பெட்ஜின்றது நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் அந்த கோகோ கோலா பாட்டில் அந்த மாதிரி பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பெட்டு ஐட்டம் அதெல்லாமே பெட்ஜியில் வரும். இது போக இன்னும் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னா பெட்ஜி கார்பன் ஃபைபர் மிக்சர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே இன்னும் அட்வான்ஸானா பீக் ஆல்டம் சொல்லிட்டு காம்போசைட் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது, அது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஃபென்ஸு, மெடிக்கலில் வந்து காலுக்கு வந்து டூப்ளிகேட் போடுறது அந்த மாதிரி இடத்துலலாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆல்டம் பீக் எல்லாமே 400 degrees வரைக்கும் தாங்கும், வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து டிஃபென்ஸில் வந்து ஃப்ளைட்டோட பார்ட்ஸுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ளைட்டோட பார்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபியூயல் எக்கனாமியாக இருக்கும். ஸோ அதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதே இது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் இன் மெட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா டைட்டானியம், டைட்டானியம்லாம் மோஸ்ட்லி மெடிக்கலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கோயம்புத்தூரில் ஒரு லேடிக்கு கூட ஸ்கல்லில் வந்து ஆக்சிடெண்ட் ஆனதுனால ஸ்கல்லில் வந்து எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு ஸ்கல் வைக்கிறதுக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணி தான் வச்சாங்க டைட்டானியத்தில். ஸோ மெட்டலில் பார்த்திங்கன்னா டைட்டானியத்தில் ஆரம்பித்து காப்பர் வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேரியண்ட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இது போக பிளாஸ்டிக்லேயே வந்து நீங்களாக ரிசர்ச் பண்ணி கூட ஒரு ப்ராடக்டை ஒரு மெட்டீரியலை க்ரியேட் பண்ணலாம். என்னென்னா அதோடய அவுட் புட் வந்து 1.75 mm டயாமீட்டரில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா ப்ரிண்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களை மாதிரியே ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ ஏன் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட ஒரு இனோவேஷனோடு இருக்காங்க அப்படின்னா அதை அவங்க எந்த வழியில் எடுத்துகிட்டு போகணும், அவங்களுக்கான கைடன்ஸாக நீங்கள் சொல்லக்கூடியது என்ன? நாங்கள் காலேஜ் படிக்கும் போதே இந்த 3D பிரிண்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலாம் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ செகண்ட் இயர் இருக்கும், நாங்கள் அது ப்ராஜெக்டாக பண்ணணும், கூகுள் தான் ஐடியாவோட வந்து அந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நாங்கள் பண்ணிட்டுருக்கும் போது ஸோ பிரிண்டிங் பண்ணால் என்ன யூஸ் இருக்கும் என்ன இருக்குதுன்னு அப்போ தெரியாது எங்களுக்கு. ஸோ அதை பண்ண ஆரம்பித்தோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காலேஜில் யாரும் நம்பல இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோன்னு சொன்னதெல்லாம், அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ காலேஜ் ஸ்டாஃப்ஸும் சப்போர்ட்டாக இருந்தாங்க, எல்லோரும் ஃபேக்கல்ட்டியும் சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க நாங்கள் இதை டெவலப் பண்ணுற வரைக்கும். ஸோ நாங்கள் டெவலப் பண்ணி முடிச்சுட்டு ஏன் இதை கம்பெனியாக மாற்றக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணோம். அப்போ தான் எங்களுக்கு EDII பற்றி தெரிஞ்சுது. நாங்கள் வந்து காம்படிஷன் வின் பண்ணி கிராண்ட் அமௌண்ட் வச்சு தான் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணோம். ஸோ குரு சொன்ன மாதிரி தான், இது வந்து எங்களோட ஜேர்னியோட ஸ்டோரி. இந்த மாதிரி என்டர்பிரனரில் நீங்கள் என்ன கம்பெனி ஆரம்பித்தாலும் சரி, உங்களோட விஷன் அண்ட் கோல் உங்களுக்கு தெரியும், நான் இது கண்டிப்பாக நான் பண்ணி ஆவேன், இது கரெக்டாக வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டே இருக்கலாம். பட் அவங்க சொல்கிறதுலேருந்து ஒரு சில விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அவங்கள இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை தாராளமாக எடுத்துக்கலாம். மற்றபடி ஏன் இது கரெக்டாக வராதுன்னு சொல்கிறாங்கன்னா ஏன் வராதுன்னு கேட்க பார்க்கணும். இன்ஸ்டெட் அவங்கள கம்ப்ளீட்டாக அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போகாமல், ஏன் வராது சார், என்ன இஷ்யூ நீங்கள் வரலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் கொஷின்ஸில் கேட்கணும். அப்படி கேட்கும் போது தான் எதுனால அப்படின்ற ஒரு ரீசன் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ரீசன் வந்து வேலிடாக இல்லையான்ட்டு.
இது வேலிடாக இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் என்ன கவுண்டர் அட்டாக் பண்ண போகிறீங்கன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பிளானில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ரொம்ப வித்தியாசமான ஒரு டெக்னாலஜி, ஆனால் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி 3D பிரிண்டிங். ஸோ இதில் ஒரு மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி இவ்வளோ யங் ஏஜில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்பாக இன்றைக்கி வந்து நிற்கிறீங்க. உங்கள் ஜேர்னி மட்டும் இல்லாமல் உங்களோட மிஷினரி பற்றியும் அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி பற்றியும் நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அவங்க இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோராக ஆகலாம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க. உங்களுடைய நேரத்தை வந்து எங்களுக்காக செலவழித்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. கூடுதல் விவரங்களுக்கு எங்கள் கால் சென்டர் எண்கள் 044-2225-2081, 044-2225-2082 மற்றும் 8754-541894, 866-810038 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளவும்.